அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குற முக்கியமான டாபிக் இது, பெரிய புராணம். இந்த டாபிக் படித்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அரசு நடத்துகிற அனைத்து பொதுத் தேர்வுமே நம்ம எழுதலாம். ஸோ அனைத்து பொதுத் தேர்வுகளுமே தமிழ் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாபிக். பெரிய புராணம் இந்த டாபிக் வந்து எதில் இருக்குன்னா, 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2, அதில் 3வது டாபிக் வந்து பெரிய புராணம். ஸோ அதில் இருக்கிற க்வெஸ்சன் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் 3வது டாபிக் பெரிய புராணம். இந்த டாபிக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. மாணிக்க வாசகர் திருவாசகம், திருமூலர் திருமந்திரம், சுந்தரர் தேவாரம், சேக்கிழார் திருவிளையாடற் புராணம். ஆப்ஷன் இ தான் பொருந்தாதது. சேக்கிழார் திருவிளையாடற் புராணம். சேக்கிழார் அதுக்கு வந்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிழார். திருவிளையாடல் புராணம், ஸோ அந்த நூலை இயற்றியவர் வந்து பரஞ்சோதி முனிவர். அடுத்ததா க்வெஸ்சன் 2, திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர். ஆன்சர், நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. க்வெஸ்சன் 3, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. தரளம் முத்து, பனிலம் சங்கு, வேறு தேன், சந்து நெல். ஆப்ஷன் இ தான் பொருந்தாதது. சந்து நெல்னு வந்திருக்கு, ஸோ அது வந்து பொருந்தாதது. சந்து என்பதன் பொருள் வந்து சந்தன மரம். அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க நிரப்புக, பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது சோழ நாடு. திருத்தொண்டர் தொகையை பாடியவர் சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, ஸோ அந்த ரெண்டுமே போட்டு குழப்பிக்கக்கூடாது. திருத்தொண்டர் தொகை அப்படின்னா சுந்தரர், திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு வந்தால் நம்பியாண்டார் நம்பி. ஸோ அது வந்து எப்பவுமே போட்டு குழப்பிக்கக்கூடாது. சேக்கிழார் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என யார் யாரை போற்றியது? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து சேக்கிழாரை போற்றியது. மகா வித்வான் என போற்றப்படுபவர் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நீர் நாடு என போற்றப்படும் நாடு சோழ நாடு. குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர் சேக்கிழார். சங்கு முத்து எனும் பொருள் தரும் சொற்கள் வந்து பனிலம் தரளம். இந்த டாபிக்ல இருக்க 1 மார்க் க்வெஸ்சன் வந்து இதோட முடியுது. பெரிய புராணம் 9ஆம் வகுப்புல வந்து 7 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 7 பாடல்ல இருக்க சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு சொல்லும் பொருளும் ஒவ்வொரு வினாக்களாக வரலாம். ஸோ அதனால எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். முதல் பாடலில் இருக்க சொல்லும் பொருளும் மா, ஸோ அதில் வந்து எதை குறிப்பிடுறாங்கன்னா வண்டு. புனல் என்பதன் பொருள் வந்து நீர். ஆர்ப்ப ஆரவாரம், மது தே, பாவி பொய்கை, பொலி நிறைந்த, கால் கால்வாய். வளர் முதல் வளர்ந்த நாற்றுப்பயிர். மரநடை மென்னடை, தளரம் முத்து, கடைசியர் உழைத்தியர், பனிலம் சங்கு, வண்டலையும் வண்டுக்கள் மொய்க்கும், வரம்பு வரப்பு, குழல் கூந்தல், களை கருப்பு, கா சோலை, குழை கிளை, அரும்பு மொட்டு, நெருங்குவலை நெருங்குகின்ற சங்கு, கோடு குளக்கரை, ஒவ்வா ஈடாக, குவளை குவளை மலர் சங்குப்பூ. ஆடும் நீராட்டும் மேதி எருமை, துதைத்து எழும் கலங்கி எழும், கன்னி வாழை இளமையான வாழைமீ, துண்ணும் மூழ்கும் கமுகு பாக்கு மரம், வான்மிசை வானத்தில், மண் நிலைத்த, பொய்கை நீர்நிலை, சூடு நெல் அரிக்கட்டு, வேரி தேன், பன்மீன் பலவகை மீன்கள், பொறுப்பு மலை, சுரிவளை சங்கு, வெறுப்பு குன்று, மலர்கற்றை மலர்தொகுதி. அடுத்ததா பாடல் 6ல் இருக்க சொல்லும் பொருளும் தடவரை பெரிய மலை, பகடு எருமைக்கடா, பாண்டில் வட்டில் அல்லது வட்டம், சிமயம் மலை உச்சி, முகில் மேகம், சாலிக்கற்றை நெற்கற்றை, ஆளி மழை நீர், சூழும் சுற்றும். 7வது பாடல் இருக்க சொல்லும் பொருளும் நாளிக்கேரம் தென்னை, நரந்தம் நாரத்தை, கோழி அரசமரம், சாலம் ஆச்சமரம், தமாளம் பச்சிலை மரம், இரும்போந்து பருத்த பனை மரம், சந்து சந்தன மரம், நாகம் நாகமரம், காஞ்சி ஆற்றுப்பூவரசு. டாபிக்ல இருக்க இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். கருங்குவலை செந்நெல் இதெல்லாம் பண்பு தொகைகள். விரிமலர் அதாவது விரிகின்ற மலர் வினைத்தொகை. தடவரை ஒரு சொல் தொடர். பகுப்பத உறுப்பிலக்கணம்,
பாய்வன. ஸோ அதை வந்து எப்படி பிரிக்கலாம், பாய் குட்டல், இவ் குட்டல், அன் குட்டல், அ. பாய் என்பது பகுதி, இவ் என்பது எதிர்கால இடைநிலை, அன் என்பது சாரியை, ஆ என்பது பலவின் பால் வினைமுற்று விகுதி. கடைசியா பாடப்பகுதியில் இருக்க நூல் வெளி பார்த்தலாம். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து, நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 12 சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசர் 2 குலோத்துங்கன் அவையில் முதல் அமைச்சராக இருந்தார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாடுகிறார். பெரிய புராணம் இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. இந்த டாபிக் வந்து முக்கியமான டாபிக்ன்றதுனால கவனமாக இந்த டாபிக் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு PDF லிங்க் வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். PDF லிங்கை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.